எதிர்பார்ப்பது என்பது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான். இங்கே வந்து ஓபிஎஸ் பெருசல்ல, இபிஎஸ் பெருசல்ல, கேபி முனுசாமி பெருசல்ல, தனிப்பட்ட மனிதர்கள் யாரும் பெருசு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிக வலிமையோடு ஆட்சி அமைக்கிற நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. திரு கேபி முனுசாமி அவர்கள் போன்றவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் பிளவுகளை மேலும் மேலும் பிளவுபடுத்தி இந்த இயக்கத்தை பலகீனப்படுத்துகிற நிலையில் இருக்குது. இந்த முனுசாமி தான் நீங்க ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. என்னையா தப்பு பண்ண நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்கறதுக்கு? ஒரு தொண்டனின் குரலாக நான் ஒழித்தேன். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நம்ம அரசியல் செய்யணும், தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்கு பாராளுமன்றத்தில் பிஜேபியை எதிர்த்து தேவைப்பட்டால் நாம் வாக்களிக்கணும்னு சொல்லி சொன்னேன். அது குற்றமா? இந்த ஆளுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாத நபர்கள் எல்லாம் வந்து இது போன்ற கருத்துக்களை கூறி தொண்டர்களை பிளவுபடுத்த வேண்டாம். அதிமுக என்ன கோழிங்களா போய் உடனே கைப்பற்றி பிடிச்சிக்கிறதுக்கு? சசிகலாவின் தலைமை அதிமுகவுக்கு தேவையா இல்லையா சார்? தனிப்பட்ட நபர்கள் யாரு முக்கியம்? அப்படி தனிப்பட்டவர்கள் கட்சியை விட தான் பெரியவர் என்று நினைத்தால் அவர்கள் தனியாக கட்சியை வந்து வலிமைப்படுத்தி வெற்றி பெறலாம். அதிமுகவுடைய பொதுச்செயலர் தேர்தல் நடத்துகிற பொழுது நான் போட்டியிடுவேன். நான் இது இன்னைக்கு சொல்லலை, பலகாலமாக நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஆட்சியும் அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இன்னும் 60 நாள் தான் இருக்கும். இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் மூணு பேரும் ஒன்னா இணையணும் நீங்க சொல்ல? எல்லோரும் ஒன்றாக இணையணும்னு சொல்றோம். இணைப்புக்கு எது பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரோட ஈகோ. அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரே முதலமைச்சரா இருக்கணும் நினைக்கிறாரு, வச்சுக்கோ, நீங்களே வேணாலும் முதலமைச்சரா இருந்துட்டு போங்க. அப்படி சொல்றதுக்கு ஜெயக்குமாருக்கு யாருங்க? கேவலம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை விசாரித்து உண்மையை கொண்டு வருவோம் நினைக்கிறாங்க. இதை விட ஒரு கேவலம் வந்து அதிமுகவுக்கு வேணுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் யார், அதனுடைய சட்ட நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பல சர்ச்சைகள் வந்து இன்றைக்கு வந்து உருவாகியிருக்குது. அதாவது அந்த பொதுச்செயலர் தேர்தல் இன்று நடத்த வேண்டும் என்று முதன் முதல்ல திருமதி சசிகலா அவர்கள் பொதுக்குழுவாளர் நியமிக்கப்பட்ட பொழுதே வழக்கை நான் தான் தொடுத்திருந்தேன். அந்த வழக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் நிலுவையிலேயே இருந்தது. அதற்கு பிறகு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நான் ஒரு மனு போட்டிருந்தேன். அந்த மனுவில் தேர்தல் ஆணையம் பரிசீலித்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிவெடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதற்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்பீல் போனாங்க. அது டிவிஷன் பெஞ்ச் டெல்லி ஹைகோர்ட்டில் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் அதற்கு பதில் மனு தாக்கல் செய்யலாம் என்று உத்தரவிட்டாங்க. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தில் திருமதி சசிகலா அவர்களும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் பொதுச்செயலராக நியமிக்கப்பட்டது என்பது ஒரு இடைக்கால ஏற்பாடு. கேசி பழனிசாமி அவர்கள் சொல்லுவதைப் போல பொதுச்செயலர் தேர்தல் நடத்த வேண்டும், அந்த நிலைப்பாட்டை நான் ஆதரிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரும் அந்த மனு தேர்தல் ஆணையத்தில் ஒரு பதில் உரை அவரது அஃபிடவிட்டாக அங்கே வந்து பதில் கொடுத்திருந்தார். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுனால், அந்த இரட்டை இலை சின்னத்தை மதுசூதனன் தலைமையிலான அதிமுக அவருக்கு வழங்கி நாங்கள் ஒரு உத்தரவிட்டோம். அந்த உத்தரவு என்பது வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் திரு தினகரன் திருமதி சசிகலா அவர்களால் அப்பீல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்குது. அதனால் எங்களால் இப்போ முடிவெடுக்க முடியலை என்று தான் தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்ததே ஒழிய என்னுடைய மனு சில பேர் புரிந்து கொண்டதை போல நிராகரிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சிஸ்தானி என்பவர் அந்த தீர்ப்பை கொடுத்துட்டார். அந்த தீர்ப்பில் பேரா 52-55 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருனா, நீங்கள் பொதுச்செயலாளர் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருங்கிணைப்பாளர் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அடிப்படை தொண்டர்களால் மட்டுமே இந்த இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த உரிமையை நீங்கள் பறித்தது தவறு, திஸ் இஸ் அவர் பிரைமா ஃபெசி ஃபைண்டிங் என்று அவர் உத்தரவிட்டார். அந்த உத்தரவுப்படி அதை நிறைவேற்ற கோரி மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது நான் வந்து ஒரு இன்னொரு ரிட் பெட்டிஷன் வந்து நான் ஃபைல் பண்ணேன். அதற்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன பதில், அதாவது அந்த தினகரன் அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சிஸ்தானி அவர்கள் கொடுத்த மனுவிற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போயிருக்காரு. அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்கிற பொழுது தனி நீதிபதி நீங்கள் இதில் முடிவெடுக்க வேண்டாம் என்று தான் சொல்லியிருந்தார்கள். மற்றபடி என்னுடைய மனு நிலுவையில் இருக்குது,
திருமதி சசிகலா அவர்களும் அதுல ஒரு பார்ட்டியாக தன்னை இணைத்து கொள்ளலாம். இபிஎஸ் ஓபிஎஸ் இதற்கு முன்பாகவே அதுல வந்து பார்ட்டியா இருக்கறாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்பு என்பது அடிப்படை தொண்டர்களால மட்டுமே இந்த கட்சியினுடைய தலைவர் அதாவது பொதுச்செயலாளர் என்பவர் பேர் நீங்க ஒருங்கிணைப்பாளர்னு வெச்சிட்டாலும் சரி ஆனால் அடிப்படை தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை மறுக்கப்படக்கூடாது பறிக்கப்படக்கூடாது அப்படினு சொல்லி சொல்லி இருக்காங்க. அதனால தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை தான் இந்த இயக்கத்துக்கு இன்றைய தேவை. சார் இப்போ தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு நான் போகல. தொண்டர்கள் எதிர்பார்ப்பது என்பது வலிமையான தேர்தல்களிலே வெற்றி பெறுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி கொள்வது வந்து கட்சியை வந்து பலகீனப்படுத்துமே ஒழிய பலப்படுத்தாது. அதனால் இன்னைக்கு அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். அதனால் அவருக்கு இழக்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. என்ன கருத்தை வேணாலும் விதைச்சிட்டு போகலாம். அண்ணா திமுகவுடைய அடிப்படை தொண்டர்கள் எதிர்பார்ப்பது என்பது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான். இங்கே வந்து ஓபிஎஸ் பெருசல்ல, இபிஎஸ் பெருசல்ல, கேபி முனுசாமி பெருசல்ல, தனிப்பட்ட மனிதர்கள் யாரும் பெருசு இல்ல. ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு யார் தலைமை வகிக்கணும்னு நீங்க நினைக்கிறது? அது தொண்டர்கள் தான முடிவு பண்ணுவாங்க. இல்ல, அது தொண்டர்கள் தான. அதாவது கேசி பழனிசாமி முடிவு பண்ணலாம்னு யாரும் சொல்லல. இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க? 1.5 கோடி தொண்டர்கள் கூடி இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வேணும்னா இன்னும் 60 நாள் தான் வந்து நமக்கு இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிக வலிமையோடு ஆட்சி அமைக்கிற நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் திரு கேபி முனுசாமி அவர்கள் போன்றவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் பிளவுகளை மேலும் மேலும் பிளவுபடுத்தி இந்த இயக்கத்தை பலகீனப்படுத்துகிற நிலையில் இருக்குது. ஏதேனும் ஒரு இடைக்கால ஏற்பாடாக இப்போ வந்து அந்த வழிகாட்டுதல் குழு போட்டிருக்கிறாங்க. பேசாமல் அந்த குழுவுக்கு திருமதி சசிகலா அவர்களை கூட தலைவர்னு நியமிச்சுட்டு போங்க. அதே போல் வந்து ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க. அதில் இன்னொரு 2 பேர் போடலாம். நான் இருக்கலாம், தினகரன் இருக்கலாம். அது மாதிரி ஒரு அட்ஹாக்காக நீங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்கள். எல்லாரும் அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அஃபிடவிட் போடலாம். 6 மாச காலத்துக்குள்ளே சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் உள்கட்சி தேர்தலை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் போட்டுட்டு ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்தால் இப்போ நமக்கு எது முக்கியம்? மீண்டும் ஆட்சியை பிடிப்பது முக்கியமா, இல்லை இந்த கட்சிக்குள்ளே யார் தலைவர் என்று இந்த 60 நாள் சண்டையிட்டு கொண்டு இருந்தால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை பெற முடியுமா, தேர்தலில் ஒரு இடத்துல வெற்றி பெற முடியுமா என்கிற கேள்விதான் இன்றைக்கு ஒவ்வொரு அதிமுக தொண்டர்கள் மனதில் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எப்போது இனி வந்து அதிமுகவோட இணக்கமா செயல்பட தயார்? நான் என்றைக்கும் அதிமுக தான். இதே கேபி முனுசாமி தான் ஒவ்வொரு ஓபிஎஸும் இபிஎஸும் என்னை இணைத்துக் கொள்வதாக அறிவிக்கணும் என்று என்கிட்ட சொன்னாங்க. இந்த முனுசாமி தான் நீங்க ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. என்னையா தப்பு பண்ண நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்கறதுக்கு? ஒரு தொண்டனின் குரலாக நான் ஒழித்தேன். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நம்ம அரசியல் செய்யணும், தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்கு பாராளுமன்றத்தில் பிஜேபியை எதிர்த்து தேவைப்பட்டால் நாம் வாக்களிக்கணும்னு சொல்லி சொன்னேன். அது குற்றமா? அது தவறுன்னு சொல்லி இதே முனுசாமி என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் என்னிடத்தில் எழுதி கொடுங்க, நாங்கள் பரிசீலிக்கிறோம்னு. இந்த ஆளுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாத நபர்களெல்லாம் வந்து இது போன்ற கருத்துக்களை கூறி தொண்டர்களை பிளவுபடுத்த வேண்டாம். இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு தலைமை, ஒருங்கிணைக்கிற ஒரு தலைமை, வாக்காளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு செயலை மட்டுமே தான் இன்றைக்கு அதிமுகவில் இருக்க பொறுப்பாளர்கள் செய்ய வேணும். இது செய்தால் நாம் தேர்தலை சந்திக்கலாம். செய்ய தவறினால் 234 தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியாத ஒரு பாடத்தை மக்கள் இவர்களுக்கு பரிசாக கொடுப்பாங்க. சரி, இப்போ உங்க வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது தயாரா இருக்கீங்களா? ஏன்னா அதிமுகவை கைப்பற்றுவது தான் எங்கள் இலக்குன்னு தினகரன் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் அமமுகவை உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காரு. அதிமுக என்ன கோழிங்களா போய் உடனே கைப்பற்றி பிடிச்சிக்கிறதுக்கு? அதெல்லாம் கிடையாது. நான் யாரு அதிமுக தொண்டர்களின் மனநிலையை, மக்களின் எதிர்பார்ப்பை, புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம்
வலிமையோடு விளங்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு இந்த கருத்துக்களை நான் சொல்றேன். மற்றபடி சசிகலாவின் தலைமை அதிமுகவுக்கு தேவையா இல்லையா சார்? தனிப்பட்ட நபர்கள் யாரு முக்கியம்? அப்படி தனிப்பட்டவர்கள் கட்சியை விட தான் பெரியவர் என்று நினைத்தால் அவர்கள் தனியாக கட்சியை வந்து வலிமைப்படுத்தி வெற்றி பெறலாம். அது நானா இருந்தாலும் சரி, ஓ இபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இபிஎஸ் அதிமுக விட்டு வெளியில போய் அவர் தொகுதியில் வெற்றி பெற முடியுமா? ஓபிஎஸ் ஜெயிக்க முடியுமா? தினகரன் ஜெயிக்க முடியுமா? கேபி முனுசாமி ஜெயிக்க முடியுமா? யாருனாலே முடியாது. அப்ப எல்லோரையும் விட வலிமையானது கட்சி சின்னம், இதனுடைய தொண்டர்கள். அதனால ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க, வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த இயக்க தலைவர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவார்கள் என்கிற நம்பிக்கையை நாம் மக்களிடத்துல கொடுக்காவிட்டால் வருகிற தேர்தலில் இன்னும் 60 நாள் தாங்க இருக்கு. அதிமுகவுக்கு யார் தலைமை தாங்குவாங்க? அதை தொண்டர்கள் தானே முடிவு செய்யணும். தொண்டரா நீங்க யாருக்கு ஆதரவளிப்பீங்க? அது நானே போட்டி போடுவேன். அதிமுகவுடைய பொதுச்செயலர் தேர்தல் நடத்துகிற பொழுது நான் போட்டியிடுவேன். நான் இது இன்னைக்கு சொல்லல, பலகாலமா நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். அது தேர்தல் நடக்கிற பொழுது நம்ம பார்த்துக்கலாம். இப்ப குறிக்கோள் வந்து அது அல்ல. வருகிற தேர்தல் என்பது, அதாவது ஊடகங்கள்லயும் சரி பேசுகிறவர்களும் சரி, யார் தலைவர் என்கிற போட்டியவே இன்னொரு 60 நாள் கொண்டு போயிட்டு இருந்தோம்னா இந்த அரசாங்கம் முடிவுக்கு வந்துடுது. தேர்தலில் மக்கள் வந்து எப்படி வந்து வாக்களிப்பாங்க? அதே போல் நீங்கள் ஜானகி அம்மையாரை வந்து முதலமைச்சராக இருந்தாங்க, அன்றைக்கு அவர் நாடு முழுக்க செல்லுகிற பொழுது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி அந்த காவல்துறை பாதுகாப்பு கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லோரும் வந்து இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலம் வாய்ந்தவராக தெரிந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது? அதனால இந்த காவல்துறையும் இந்த ஆட்சியும் அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் இன்னும் 60 நாள் தான் இருக்கும். மீண்டும் இதை நாம் பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை. எல்லோரையும் அனுசரித்து, நீங்கள் எஸ்டிஎஸ் அவர்கள் வந்து புரட்சித் தலைவர் மீதே போய் கவர்னர்கிட்ட குற்றச்சாட்டுகள் கொடுத்தார். ஆனால் புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த பொதுக்குழுவில் பேசுகிற பொழுது இந்த எஸ்டிஎஸ் அவர்களும் இந்த இயக்கத்துக்காக உழைத்திருக்கிறார். நான் இப்போ கூட சத்யா ஸ்டுடியோ வாசலை பார்க்குறேன், அண்ணன் எஸ்டிஎஸ் நம்மோடு வந்து விட மாட்டாரா அப்படின்னு சொன்னவர் தான் புரட்சித் தலைவர். அதே போல் அம்மா அவர்கள் பருதி இளம்பழுதி வந்து சட்டமன்றத்தில் பேசியிருப்பார், உங்களுக்கு விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் இல்லைன்னு. அதற்கு அம்மா சொன்ன பதில், எதிர்க்கட்சியாக நீங்கள் என்னை விமர்சித்ததை விட என் அருகிலே அமைச்சர்களாக அமர்ந்திருக்கிறவர்கள் என்னை விமர்சித்தது அதிகம், அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி எனக்கு இருக்கிற காரணத்தால தான் நானும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறேன், இவர்களும் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். களத்துல எப்பவுமே இருக்காங்க தலைவர்கள்ட்ட தான் இப்ப பிரச்சனை. இப்ப உங்களுடைய கருத்து இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் மூணு பேரும் ஒன்னா இணையணும் நீங்க சொல்ல வரீங்க? எல்லோரும் ஒன்றாக இணையணும்னு சொல்றோம். இன்றைய தேவை அப்படிங்கிறது என்ன? இன்றைய தேவை என்பது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் யார் பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர் பெருசா, பொதுச் செயலாளர் பெருசா, எப்போ தேர்தல் நடத்துறது, எப்படி தேர்தல் நடத்துறதுங்கிறத சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாம வந்து முடிவு செய்து கொள்ளலாம். கூட்டணி இப்போ வலுவா இருக்குன்றீங்களா? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும்னு சொல்றேன். தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதிமுக தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். மீண்டும் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது ஒற்றுமையோடு செயல்பட வேணும்னு எதிர்பார்க்கிறோம். மிச்சம்லாம் வந்து என்னுடைய வழக்கு வருகிற பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. அதில் ஒருவேளை திருமதி சசிகலா அவர்களும் பார்ட்டியாக தன்னை இணைத்து கொள்ளலாம். இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் இருக்கிறாங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சிஸ்தானி அவர்கள் எல்லோருமே அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். பேரா 52 இருந்து 57 வரைக்கும் உச்சநீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட தீர்ப்பு. அதில் அவர் சொல்லியிருக்கிறது, அடிப்படை தொண்டர்களால் மட்டுமே இந்த கட்சியினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காரு. அதை இபிஎஸ் ஓபிஎஸ் உள்பட அனைவரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அதில் மாற்று கருத்து நிலுவையில் இருக்கும்போது திருமதி வி கே சசிகலா அந்த கொடியை பயன்படுத்துவதற்கான உரிமை இருக்கு சார். கட்சி கொடியை யார் எல்லாருமே பயன்படுத்தலாங்க. இந்த பொறுப்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்க கட்சி கொடியை பயன்படுத்தலாம்னு எங்கேயாவது இருக்க என்ன? கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அதிமுக வாக்காளரும் இந்த கொடியை பிடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுக்கலாம்னு சொன்னார். யாருக்கும் அந்த தொண்டன் வரைக்கும் கொடிப்பிடிக்கலாங்கிற பொழுது எல்லாருமே அந்த கொடியை பயன்படுத்தலாம்ல.
ஏன் பயன்படுத்த கூடாது சசிகலா அவர்களை சச்சிக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கறாங்க ஜெயக்குமார் அதிகாரம் கிடையாது சசிகலா அந்த கொடி யூஸ் பண்ண கூடாது அவர் பொதுச் செயலாளர் அப்படி சொல்றதுக்கு ஜெயக்குமாருக்கு யாருங்க நீங்க தயவு செஞ்சு நீங்க என்ன வந்து இந்த பக்கம் இப்படி சாச்சு அந்த பக்கம் இது பண்ணி அது மாதிரி எல்லாம் பண்ணா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும் நினைக்கிறேன் தொண்டர்களால உருவாக்கப்படுகிற ஒரு தலைமை தேவை இன்றைய தேவை அதிமுகவை ஒரு ஒற்றுமை ஒற்றுமையோடு மக்களை அணுகினால் மட்டும்தான் வெற்றியை நாம் அதிகமாக பெற முடியும் அதுதான் இன்றைய தேவை அவர்கள் தமிழகம் வந்து அவங்களை நீங்க சந்திப்பீங்களா சீ இதெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி எல்லாம் யாரையும் போய் இதுவரைக்கும் சந்திச்சது இல்ல அந்த வழக்கில அவர்கள் இணைந்து எல்லோரும் சேர்ந்து செயல்படுகிற பொழுது வந்து நிச்சயமா அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா எல்லோரும் இணைந்த வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்க வேண்டும் தான் நினைக்கிறேன் இவர்கள் இணைப்புக்கு எது பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தரோட ஈகோ அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவரே முதலமைச்சரா இருக்கணும் நினைக்கிறாரு வச்சுக்கோ நீங்களே வேணாலும் முதலமைச்சரா இருந்துட்டு போங்க அவ்வளவுதானே நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விட்டு கொடுத்து போகிற அந்த பண்பு இருந்தாலே கட்சி தாங்க பெருசு அதை தாண்டி இவர்களெல்லாம் அந்த கட்சியை விட்டு தள்ளி வெளியில நின்னாங்கன்னா என்ன மரியாதை இருக்குன்னு அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க ஒண்ணு இருக்காது இல்ல அது தேர்தல் அதாவது ஒற்றுமையோட தேர்தலை அணுகினால் நாம் வெற்றி பெறலாம் ஒற்றுமைக்கு எல்லோருமே தலைமை பொறுப்பில் இருக்க குறிப்பாக அதாவது அதாவது இபிஎஸ் அவர்கள் தான் வந்து இதுல வந்து முடிவெடுக்கணும் ஏன்னா கே பி முனுசாமி எல்லாம் இபிஎஸ் அவர்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு இவரை பற்றி கொஞ்சம் உயர்வாக நினைக்கணுங்கிறதுக்காக இந்த குரல் கொடுக்குறாரே ஒழிய அப்படி ஒரு தலை சிறந்த கொள்கைவாதினால நான் அவரை எடுத்துக்கிறது இல்லை அப்போ ஏன் சசிகலா பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்தோன்னே போயஸ் கார்டனில் இவர் தானே போய் பார்த்தாரு அடிப்படை தொண்டனால் பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லி எங்கூட சேர்ந்து இவர் தானே குரல் கொடுத்தாரு ஏன் அப்போ வந்து அந்த பைலா விதிகள் மாறிய பொழுது இவர் அதை வந்து ஏற்றுக்கொண்டார் நான் ஏற்றுக்கொள்ளலையே நான் ஏற்றுக்கொள்ளலையில என்னுடைய வழக்கை நான் வாபஸ் வாங்கலையில தன்னுடைய ராஜ்யசபா பதவிக்காகவும் ஒரு துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்காகவும் இவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார்ல அப்போ சுயநலத்தை விட்டு இயக்கம் பெரிது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து எல்லா தலைவர்களுக்கும் வரணும் சார் லாஸ்ட் க்வெஸ்சன் ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் இன்னும் வந்து மர்மம் இருக்குங்கிற கருத்தில் நீங்கள் இன்னும் உறுதியாக இருக்கீங்களா இல்லை அதாவது அப்படி ஒரு மர்மம் இருக்கிறது என்று எல்லோரும் சொன்னாங்க நீங்களும் தான் சார் சொன்னீங்க எல்லா எல்லோருமே நான் உள்பட எல்லோருமே தான் சொன்னோம் அதை ஏற்றுத்தானே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த விசாரணை ஆணையத்தை அமைச்சாரு அப்போ அந்த விசாரணை ஆணையத்தினுடைய விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்து அதை நம்ம வந்து பகிரங்கப்படுத்தணும்ல கேவலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை விசாரித்து உண்மையை கொண்டு வருவோம்னு நினைக்கிறாங்க இதை விட ஒரு கேவலம் வந்து அதிமுகவுக்கு வேணுமா நீங்க நான் சொல்றது யாருமே குற்றம் இல்லைங்க அம்மா மரணம் இயற்கை மரணம் மரணம்னா கூட அதை நீங்க சொல்லிட்டு போங்க அதையே நீங்க காலம் தாழ்த்துறீங்க சொன்னாரு திரு பி ஹெச் பாண்டியன் அவர்கள் சொன்னாரு பொன்னையன் அவர்கள் சொன்னாரு அவர்கள் சொல்லுகிற கருத்தை நாங்கள் எல்லோருமே ஆதரித்தோம் அதை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் ஒரு விசாரணை கமிஷனை அமைச்சாங்க சந்தேகம் இல்லைன்னா எதுக்கு விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க இப்போ சந்தேகமே இல்லைன்னு வச்சுக்கோங்க எதுக்காக விசாரணை கமிஷன் அமைக்கணும் சந்தேகப்பட்டுத்தான் அரசாங்கம் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்குது அப்போ அதில் போய் ஓபிஎஸ் வந்து தன்னுடைய அந்த வாக்குமூலத்தை எல்லாம் கொடுத்து அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் யாரும் குற்றம் செய்யலைன்னா அந்த குற்றம் யாரும் செய்யலைங்கிறத சொல்லணும் இல்லை ஜெயக்குமார் நம்முடைய யூகம் தானே ஒன்றிணை தொண்டர்கள் இவர் எல்லோர்களும் இவர்கள் எல்லோரையும் ஒதுக்கிட்டு அதாவது ஜாஜே இணைந்த பொழுது ஆர் எம் வீரப்பன் காளிமுத்து பொன்னையன் பி ஹெச் பாண்டியன் இவர்களெல்லாம் வந்து இணையில இவர்களெல்லாம் இணைப்புக்கு எதிராக இருந்தார்கள் ஆனால் தொண்டர்கள் ஒரு முடிவெடுத்து இயக்கத்தை இணைத்தார்கள்